வணக்கம். 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்கள் ஆதரவு திரட்டுகிறார். பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் ராகுல்காந்தி. கோவையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பங்கேற்கிறார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் பிரதமர் முகம். தமிழ் நாளேடிற்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வாகன பேரணியில் விதிமீறி விளம்பர பதாகைகளை வைத்ததாக தேர்தல் அதிகாரி புகார். இரு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. மத்திய சென்னை தொகுதியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். தென் சென்னை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பரப்புரை. நாமக்கல் தொகுதிக்குட்பட்ட பரமத்தி வேலூரில் சீமான் பரப்புரை. எனக்கு வாக்களித்தால் பாஜகவிற்கு எப்படி ஓட்டு விழும் என்றும் கேள்வி. பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும். அதை சொல்றதுக்கு நீ எதுக்கு இருக்க? செத்துப்போ, விஷம் குடி செத்துப்போ. எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன், அது எப்படா பிஜேபி வரும்? முட்டாப்புல. பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி, ரோட் ஷோ செல்ல முடியுமா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை திமுக அரசு தாமதிப்பதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. பரிந்துரை வழங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட அவகாசம் முடிந்து ஓராண்டு ஆனதாகவும் எக்ஸ் பதிவு. தாம்பரம் அருகே படப்பை பஜாரில் வங்கி ஏடிஎம்மில் நூதனமான முறையில் 13 லட்சம் ரூபாய் கொள்ளை. நம்பர் பிளேட் இல்லாத காரில் வந்த கொள்ளையர்கள் யார் என்று விசாரணை. ஜாஃபர் சாதிக்குடனான தொடர்பு பற்றி விளக்கமளிக்க புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு சம்மன். வரக்கூடிய 14ஆம் தேதி டெல்லி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு உத்தரவு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 54,000 ரூபாயை நெருங்கியது. ஒரே நாளில் 160 ரூபாய் உயர்ந்து 53,800 ரூபாய் அதிகரிப்பு. மயிலாடுதுறையின் மாவட்ட எல்லையிலிருந்து மீண்டும் நகருக்குள் சிறுத்தை இடம் பெயர்ந்ததாக சந்தேகம். நல்லத்துக்குடி பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கோவை, மதுரை உட்பட பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் சிறப்பு தொழுகை. பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனை நடத்தி வாழ்த்துக்களையும் பரிமாறினர். இந்த மாதத்தில் இந்தியா வருகிறார் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க். இந்தியாவில் மின்சார வாகன ஆலை அமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை. அசாதாரண அரசியல் சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டி போருக்கு தயாராக இருக்க அறிவுறுத்தல். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பேச்சால் கொரிய தீபகற்பத்தில் அதிகரிக்கும் பதற்றம். ஐபிஎல் தொடரில் குஜராத் அணி த்ரில் வெற்றி. ராஜஸ்தானின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அசத்தல். சென்னையில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வாக்கு சேகரித்தார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னை சத்யா நகரில் தயாநிதி மாறன் மற்றும் சேகர் பாபு வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினர். அப்போது தயாநிதி மாறனுக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தனக்கு போடும் ஓட்டுகள் பாஜகவிற்கு செல்லும் என்று சில கட்சிகள் தவறாக பரப்புரை செய்வதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்தார். எப்படிப்பட்ட சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தம்பிதமங்கள் என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்கள்.
இதேபோன்று தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சோழிங்கநல்லூர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 7000 சாக்லேட்டுகளால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு மாலையை ஜெயவர்தனுக்கு அணிவித்து தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிடக்கூடிய திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட மதுரவாயல் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றவாறு பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு வழிநடிகளும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தனக்கு பூங்கொத்து கொடுத்த குழந்தையை தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சினார். அவருக்கு தத்ரூபமாக அலங்கார யானை பொம்மை மூலமாகவும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மதிமுக சார்பில் திருச்சியில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து துவாக்குடி மெயின் ரோடு, மாதா கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, ஐயப்பன் நகர், சக்தி நகர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் துரை வைகோ மரியாதை நிமித்தமாக மாதா கோவில் தெருவில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று தேவாலய நிர்வாகிகளை சந்தித்தும் வாழ்த்து பெற்றார். தேர்தல் பரப்புரைக்காக 2 நாட்கள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நாளை தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க நாளை மதியம் 3 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விமானம் மூலமாக மதுரை வருகிறார். நாளை மாலை 5 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவர் மற்றும் சத்தியகிரீஸ்வரர் ஆலயத்தில் அமித்ஷா சாமி தரிசனம் செய்யவுள்ளார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மதுரைக்கு செல்லக்கூடிய அமைச்சர் அமித்ஷா மாலை 6:10 அளவில் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து வாகன பேரணி மூலமாக வாக்கு சேகரிக்க உள்ளதாகவும் கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. பிறகு 7:30 அளவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்கிறார். மறுநாள் காலை, அதாவது சனிக்கிழமையன்று மதுரையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை செல்லக்கூடிய அமித்ஷா 9:30 அளவில் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து வாகன பேரணியும் செல்லவுள்ளார். அங்கிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடியவர் சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு பாஜக வேட்பாளர் SGM ரமேஷை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ந்து தென்காசிக்கு செல்லக்கூடிய அமித்ஷா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியனை ஆதரித்து மாலை 6:30 சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணி செல்கிறார். பரப்புரையை முடித்துக் கொண்டு 8:20 அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கிருந்து சிறப்பு விமானம் மூலமாக அமைச்சர் அமித்ஷா டெல்லி புறப்படுகிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமித்ஷா நாளை பங்கேற்பதாக இருந்த வாகன பேரணி ரத்து செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் நாட்டின் பிரதமர் முகம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்தவர், மதவெறி அரசியல் என்னும் நெருப்பை மூட்டி குளிர்காய நினைக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிரான மனநிலையே தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக வரக்கூடாது என்பதே நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது ஒரு ஜனநாயக மீட்பு போராட்டம் என்றும் இந்தியாவின் 2வது விடுதலை போர் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே கச்சத்தீவு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தீர்மானம் நிறைவேற்றிய போது பாஜக என்ற ஒரு கட்சியே கிடையாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மண்ணின் அரசியல் தெரியாமல் பொய் தகவல்களை பரப்பி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாஜக இழைத்த துரோகத்தை மறைக்க முயற்சிப்பதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கச்சத்தீவை மீட்டால்